இப்போ இந்த வீடியோவில் இப்போ அண்ணாவணிசிட்டி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அட்டன் பண்ண போகிற மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டர் சிஸ்டமாக இருக்கட்டும், அதில் என்ன மாதிரி செட்டிங் பண்ணி வைக்கணும், உங்கள் ஃபோனை இல்லை லேப்டாப்பை எப்படி எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு ஒரு செட்டிங்கும் ரொம்ப முக்கியம். ஸோ முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்கள் செட்டிங்கை மாற்றி கரெக்டாக வைக்க முடியும் எக்ஸாமுக்கு. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு மொபைலாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் என்னென்ன செட்டிங் பண்ணணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ரொம்ப முக்கியமான இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர், அப்படி இல்லைனா ஃபயர்ஃபாக்ஸ், அப்படி இல்லைனா மைக்ரோசாஃப்ட் எஜ். இந்த ஆப்பை நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் க்ரோம் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு அட்வான்ஸ்டு வெர்ஷனில் இருக்கணும். அப்டேட் பண்ணி வச்சுங்க, ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃபோனில் எழுதுறதா வந்தீங்கன்னா குரோமே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போகிற லிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வரும். இப்போ நீங்கள் அந்த மெயில் ஐடியை டச் பண்ணோடனே உங்கள் ஃபோனில் இருக்க ப்ரௌசர், டிஃபால்ட்டாக உங்கள் ஃபோன்லேயே இருக்கும் பார்த்தீங்களா ஒரு ப்ரௌசரு, அதுக்கு போவோம். சில ஃபோனில் கேட்கும் எதில் யூஸ் பண்ணணுன்ட்டு, குரோமா ப்ரௌசரா அப்படின்ட்டு கேட்கும். ஒருவேளை அப்படி யூஸ் பண்ணாத இதாக இருந்துச்சுன்னா லிங்க்கை காப்பி பண்ணிட்டு போய் குரோம் ப்ரௌசரில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக க்ரோம் ப்ரௌசரை அப்டேட் பண்ணி வச்சுங்க, லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கணும். அடுத்தது லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற போகிறதா இருந்தீங்கன்னா, இல்லை சிஸ்டம் யூஸ் பண்ணுற போகிறதாங்கன்னா விண்டோஸ் 7க்கு மேலே இருக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனோட ரேம் பார்த்தீங்கன்னா 1-2 GB இருக்கலாம், அதுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல, ரேம் வந்து 1 GB மேலே இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், உங்கள் மொபைல் ஃபோனோட ப்ராசஸர் வந்து மினிமம் 2 crores இருக்கணும். அது எப்படி பார்க்குறதுன்னு தெரிலனா உங்கள் ஃபோனில் இருக்க செட்டிங்கை ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்கை ஓப்பன் பண்ணிட்டு அதில் மோர் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் அபவுட் ஃபோன் அதை சூஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டிருக்கோம். அதில் பாருங்கள் ப்ராசஸர் பாருங்கள், 1.5 HZ ஆக்டா கோர் இருக்குது. ஆக்டானா 8, இது வந்து மேக்ஸிமம் அதிகமாகவே இருக்குது, 8 இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோனில் என்ன இருக்குன்னு பார்த்துங்க, ரேமையும் செக் பண்ணிக்கோங்க, இந்த ப்ராசஸரையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெப் கேமரா பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லேயும் கரெக்டாக தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது மைக்ரோஃபோன் வந்து ஆனில் இருக்கா, சவுண்டு வந்து ஆனில் இருக்கான்னு பார்த்துங்க. கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த செட்டிங்கில் அப்படின்ட்டு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் குரோம் ப்ரௌசரில் என்னென்ன இது பண்ணணும்னு சொல்கிறேன் கேட்டுங்க. உங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணோடனே இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் நிறையா டேப் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் சைடில் இன்டூ மார்க் இருக்குது பாருங்கள், அதை எல்லாத்தையும் கொடுத்து எல்லா டேபையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. எந்த ஒரு டேபும் பின்னாடி பேக்ரவுண்டில் ஓப்பன் ஆகியிருக்கக்கூடாது எக்ஸாம் அட்டம் போகும்போது. அடுத்தது அந்த 3 dots கிளிக் பண்ணிட்டு செட்டிங் அது உள்ளே போங்க. அது உள்ளே போனீங்கன்னா ப்ரைவசி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே கிளியர் டேட்டா அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் அந்த குரோமில் ஏதாச்சும் சேவ் ஆகிருந்துச்சுன்னா கிளியர் ஆயிரும். ஸோ அந்த கிளியர் டேட்டாவை கிளியர்னு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிடுங்க. அடுத்தது அப்படியே பேக் வந்து சைட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணி அது உள்ளே போனீங்கன்னா குக்கீஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், அங்கே மேலே ஃபர்ஸ்டில் இருக்க அலோ குக்கீஸ் அதை டச் பண்ணிடுங்க, அலோ குக்கீஸ் கொடுத்துருங்க. அடுத்தது அப்படியே பேக் வந்தீங்கன்னா பாப்அப், இதையும் ஆன் பண்ணி வைக்கக்கூடாது, டிசபிள் பண்ணி வைங்க இந்த பாப்அப்பை. அடுத்தது ஆட், ஆட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதையும் டிசபிள் பண்ணி வைங்க, ஆன் பண்ணி வைக்காதீங்க, டிசபிளில் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா குரோமில் செய்ய வேண்டிய செட்டிங்கு. அடுத்தது உங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப் மோடை போட்டுங்க. ஃபோன் கால்லாம் நடுவில் வரக்கூடாது, டு நாட் டிஸ்டர்ப் மோடை போட்டுங்க.
அடுத்தது உங்கள் க்ரோம் வந்து எல்லாத்தையும் அலோ பண்ணி வைங்க, கேமரா மைக்ரோஃபோன் எல்லாத்தையும் அலோவ் பண்ணி வைங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செட்டிங் உள்ளே போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மோர் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ளே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும், அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதில் எல்லா ஆப்ஸும் காட்டும், அதில் குரோமை டச் பண்ணி உள்ளே போயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஆன் பண்ணி விட்ருங்க, எல்லாத்துக்குமே ஆன் பண்ணி விட்ருங்க. நான் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணாம்னா ஆஃப் பண்ணிடுங்க, எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுருங்க, ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா உள்ளே போகும்போது நீங்கள் எக்ஸாம் எழுத உள்ளே போகும்போது அதை செக் பண்ணோம் எல்லாமே அலோவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனை சைலண்ட்டில் போட்டுருங்க, அது மட்டும் இல்லாமல் டோன்ட் டிஸ்டர்ப் மோடில் போட்டுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அலாரமை ஆஃப் பண்ண மறந்துடாதீங்க. சில பேர் அலாரம் வச்சுருப்பாங்க, அது நீங்கள் அலாரம்குள்ளே போய் எந்த ஒரு அலாரமும் இல்லாமல் ஆஃப் பண்ணி வச்சுருங்க அலாரத்தை. அடுத்தது இதேமாரி பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ரன் ஆகிட்டுருக்கோம், அதை கிளியர் பண்ணிடுங்க. எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேயும் எந்த ஒரு ஆப்ஸும் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுங்க. அடுத்தது முக்கியமாக, இப்போ நீங்கள் மொபைல் ஃபோனில் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணியிருக்கக்கூடாது, ஹாட்ஸ்பாட்டை ஆஃப் பண்ணிடுங்க. டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டுட்டு எதுக்கும் நீங்களே இன்னொரு ஃபோன்லேருந்து கால் பண்ணி பார்த்துங்க, கால் வருதா இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் தெரிதா இல்லையான்ட்டு கால் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, எக்ஸாம் எழுதும் போது எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரக்கூடாது திடீன்ட்டு. இந்த செட்டிங்கெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது, எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராது. இந்த செட்டிங்லாம் பண்ணிடுங்க மறக்காமல். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி மோக் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க, அந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட்டில் வந்து உங்கள் சிஸ்டம் வந்து சிஸ்டமாக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அந்த டெஸ்ட்டில் உங்கள் ஃபோன் கேப்பபிளாக இல்லையா, டெஸ்ட் எழுதுறதுக்கு கேப்பபிளாக இல்லையா அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணால் தான் மெயின் எக்ஸாம் எழுத முடியும். இந்த செட்டிங்கை செட் பண்ணிவிட்டு இல்லை ஏதாச்சும் செட் பண்ண தெரிலனா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை.